வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் குறித்து விவரிக்கின்றார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எம் சக்திவேல் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. செறிவூட்டப்பட்ட உயிர் உரங்களை பயன்படுத்தி நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் கம்மாளக்குட்டை கிராம வேளாண்மையாளர் எஸ் ஆர் துரைசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் அஸ்தர் மலர். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நீடித்த நிலையான வேளாண்மை உற்பத்தி மண்வளத்தை பெரிதும் சார்ந்துள்ளது. செறிவூட்டப்பட்ட உயிர் உரங்களான ட்ரைகோடெர்மா, சூடோமோனாஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் செயற்கை உரங்களால் ஏற்படும் மாசுபாடு குறைக்கப்படுவதோடு நீடித்த நிலையான மகசூலையும் பெறலாம். இத்தகைய செறிவூட்டப்பட்ட உயிர் உரங்களை பயன்படுத்தி நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் கம்மாளக்குட்டை கிராம வேளாண்மையாளர் எஸ் ஆர் துரைசாமி அவர்களை சந்தித்த போது, எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிரமமான விஷயம் என்னென்னா, தொழு உரம் சமீப காலங்களை தொழு உரங்களை நிறைவாக போடணும். மண் வந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டுருச்சு. ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தின காரணத்தினால மண் வந்து மலட்டுத்தன்மை ஆகிடுச்சு. அந்த மலட்டுத்தன்மையை போக்கணும்னா ரசாயன உரத்துக்கு பதிலாக தொழு உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும்னு வேளாண்மை துறையிலேருந்து வந்து நமக்கு அறிவுறுத்தல் கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிச்சாங்க. ஆனால் தொழு உரங்கள் கிடைக்கிறதில்ல, ஆடு மாடுகள் குறைஞ்சிடுச்சு, தொழு உரங்கள் கிடைக்கிறதில்ல. இந்த சூழ்நிலையில் தான் வேளாண்மை துறையிலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பரிந்துரை என்ன செய்கிறாங்க, ஊட்டமேத்தின தொழு உரங்களை பயன்படுத்துங்க. குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய தொழு உரங்களை ஊட்டமேற்றி கொடுப்பதனால நீங்கள் நிறைவான தொழு உரம் இடுவதற்கு சமமான மகசூலை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்னு எங்களுக்கு சில தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகையில் 100 கிலோ தொழு உரம், அதாவது ஒரு மாட்டு வண்டி அளவு இருக்கக்கூடிய தொழு உரத்தில் 100 பாக்கெட்டு பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இதுகளை வந்து உடச்சி போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் 2 கிலோ நாட்டு சக்கரை கரைசலாக மாற்றி தெளிச்சு விட்டு 2 கிலோ அரிசி கஞ்சியை அதனோட கலந்து நல்லா கலக்கினதுக்கப்புறம் அதைய ஒரு மாத காலத்துக்கு நல்லா மூட்டம் போட்டு வைக்கணும். அப்படி வைக்கிற பொழுது அதன் வழியே உயிர் உரங்கள் பெருக தொடங்குது. உயிர் உரங்கள் பெருகினதை எடுத்து நம்முடைய நிலத்தில் நாம் கொடுக்கிற போது தொழு உரம் பற்றாக்குறையை நீக்கிறது மட்டும் இல்லாமல் அங்ககச்சத்துகள் குறைபாட்டையும் மேம்படுத்துவதற்காக இந்த நுண்ணுயிர்கள் வந்து செய்து
அதிகமான மகசூல் கிடைக்குது அப்படிங்கிறத என்னுடைய தோட்டத்தில் வேளாண்மைத்துறை அதிகாரிகளோட செய்முறை விளக்கம் செய்து அற்புதமான மகசூல் எடுத்திருக்கிறோம். போன பருவத்தில் மஞ்சளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏறத்தாழ ஒரு ஏக்கராவில் 42 குவிண்டால் மஞ்சள் எடுத்து அறுவடை பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இது கண்கூட தெரிஞ்ச ஒரு உண்மை. இதை வந்து நீங்கள் எந்த வேளாண்மை துறையில் கேட்டாலும் மானிய விலையில் எப்போ வேண்டுமானாலும் கிடைக்க தயாராக தான் இருக்குது. நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் வேளாண்மை அலுவலரோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கூட உங்களுக்கு மாதிரியாகவும் வந்து செஞ்சு காட்ட தயாராகிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து பல விவசாயிகளை எங்கள் தோட்டத்துக்கே வர வச்சு மாதிரியாகவும் செஞ்சு காட்டி ஒரு மகசூலும் எடுத்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் SR துரைசாமி அவர்களை 0968866786 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களுக்கு லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஈரப்பதம் 67 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 13 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கிடைக்கும் மழையை பயன்படுத்தி தூர்கட்டும் பருவத்தில் உள்ள கார்பருவ நெற்பயிருக்கு மேலூரமாக ஏக்கருக்கு 33 கிலோ யூரியா மற்றும் 10 கிலோ பொட்டாசியம் இடவும். மழை இல்லாத நாட்களில் இரவையில் விதைக்கப்பட்ட சோளம் மற்றும் கம்பினை அறுவடை செய்து உலர்த்தி சேமிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க ஏக்கருக்கு 200 கிராம் கார்பன்டெசிம் மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். அதிகப்படியான காற்றின் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகளுக்கு ஏற்படும் நாவறட்சியை தடுக்க சுத்தமான குடிநீரை வழங்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. திருந்திய குறுவை நெல் சாகுபடியில் நடவு செய்த 10 முதல் 12 நாட்களுக்குள் பயிரில் லேசான தண்ணீர் வைத்து கோணோ வீடர்களை எடுக்கும் கருவி மூலம் களைகளை மடக்கிவிடவும். குறுவை நெற்பயிரில் தூர்கட்டும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு தழைச்சத்து உரமான 33 கிலோ யூரியாவையும் சாம்பல் சத்து உரமான 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும். குறுவை பயிர் செய்யப்படாத நிலங்களில் மண்ணின் ஈரத்தன்மையை பயன்படுத்தி பசுந்தாள் உர பயிர்களான தக்கை பூண்டு, சனப்பை மற்றும் கொளுஞ்சி போன்றவற்றை விதைக்கவும். தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 47 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போதைய வானிலை காரணமாக எலுமிச்சை பழங்களில் சொறிநோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஸ்டெப்டோமைசின் மருந்தை 100 ppm அடர்த்தியில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% கரைசலுடன் கலந்து தெளிக்கவும்.
வரும் தினங்களில் அதிகமான மேகமூட்டம், அதிகமான காற்று, லேசான மழை மற்றும் மிதமான ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மல்லிகையில் மொட்டுப்புழுக்கள் இளம் மொட்டுகளை தாக்கி பெருத்த சேதங்களை உண்டு பண்ணும். இவற்றை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் 2 மில்லி லிட்டரை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றின் வேகத்தை ஒட்டி பயிர் சாயாமல் தடுப்பதற்காக கரும்பில் அடுத்தடுத்த வரிசைகளில் உள்ள பயிர்களின் தோகையை ஒன்றோடு ஒன்று கட்டவும், வாழைக்கு மூட்டு அணைக்கவும். தெற்கு மண்டலம் 2 வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மற்ற மாவட்டங்களில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. இரவு நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மற்ற மாவட்டங்களில் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 68 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 8 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வரையிலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெற்பயிரில் தண்டு துளைப்பான் பூச்சி தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு குயினால் பாஸ் 25 EC 1000 மில்லி லிட்டர் அல்லது ப்ரொபோனோபாஸ் 50 EC 1000 மில்லி லிட்டரை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக புதியதாக முளைத்த புல்லினை கால்நடைகள் மேய விடாமல் பாதுகாக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 40 நாட்களான நிலக்கடலைக்கு 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஜூலை மாதம் தேயிலை நாற்றுகளை நட உரிய தருணமாகும். தோட்டக்கலை துறையில் தயாராக உள்ள தேயிலை நாற்றுகளை மானிய விலையில் பெற்று பயனடைவீர். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவி வரும் தட்ப வெப்பநிலை கோழிகளுக்கு உகந்ததாக காணப்பட்டாலும், மற்ற மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் தானிய வகைகளிலும், கடலை புண்ணாக்கு போன்ற ஆலை உபப்பொருட்களிலும் பூஞ்சான நச்சு சற்றே உயர்ந்து காணப்படுவதால் தீவன மூலப்பொருட்களில் ஈரப்பதமும் பூஞ்சான நச்சு பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 74 மற்றும் 95% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை பெறப்பட்டவுடன் மானாவாரியில் பயிர் விதைப்பு செய்யாதவர்கள் கம்பு 1 ஏக்கருக்கு 2 கிலோ வீதம், 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றின் வேகத்தை ஒட்டி பயிர் சாயாமல் தடுப்பதற்காக கரும்பில் அடுத்தடுத்த வரிசைகளில் உள்ள பயிர்களின் தோகையை ஒன்றோடு ஒன்று கட்டவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது.
காற்றின் ஈரப்பதம் 80% மற்றும் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அனாசி பழப்பயிருக்கு மழை நீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு கார்பருவ நெல்லுக்கு மேலூரமாக ஏக்கருக்கு 33 கிலோ யூரியா மற்றும் 10 கிலோ பொட்டாசியம் இடவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் அஸ்தர் மலர் பற்றிய சாகுபடி குறிப்புகள். தோட்டக்கலை மலரியல் பயிர்களில் அஸ்தர் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மலர். இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண், சூரிய ஒளியுடைய நல்ல வடிகால் வசதியுடைய 6 முதல் 7 வரை கார அமிலத்தன்மை கொண்ட சிவப்பு வண்டல் மண்ணில் நன்கு வளரும். பயிரிட ஏற்ற பருவம், வருடம் முழுவதும் பயிரிடலாம். மிதமான வெப்பநிலை உள்ள பகுதிகளில் நன்கு வளரும். அறுவடை, மலர்களை காம்புடன் அல்லது முழு செடியுடன் அறுவடை செய்ய வேண்டும். மகசூல், ஹெக்டருக்கு 18 முதல் 20 டன் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், அச்சப்சிஎல்லின் பரௌனி மற்றும் பிவிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1860 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1940 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், தேனியில் 1560 ரூபாயிலிருந்து 1640 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கலில் குறைந்தபட்சமாக 1390 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் 1540 ரூபாயிலிருந்து 1680 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் அம்பா சமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், செய்யாறில் 900 ரூபாயிலிருந்து 1410 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7800 ரூபாய்க்கும், சேலத்தில் 7830 ரூபாயிலிருந்து 8550 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 2 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். சிறு குறு வேளாண்மையாளர்கள் அதிகம் உள்ள நம் நாட்டில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. இவ்வமைப்பில் வேளாண்மையாளர்கள் குழுக்களாக இணைந்து வேளாண் விளைபொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்கின்றனர். இதனால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இத்தகைய உழவர் உற்பத்தியாளர் அமைப்பினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து மேலும் விரிவாக விவரிக்கின்றார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எம் சக்திவேல் அவர்கள். நாம் இன்னைக்கு உழவர் உற்பத்தி அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஏன்னா பல்வேறு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விவசாயத்தில் தான் முதன்மை தொழிலாக வச்சு கொண்டு இருக்காங்க. அதில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விவசாய தொழில்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இவங்க சிறு விவசாயிகள்னு சொல்லும்போது இவங்களோட இது நிலம் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 5 ஏக்கர் கம்மியாக இருக்குது. இந்த 5 ஏக்கர் கம்மியாக இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல, அதனால் அவங்க வந்து கடனில் தள்ளப்படுறாங்க. இப்படி கடன் தள்ளப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலையமை ஏற்படுது. இப்படி இந்த குறு விவசாயிகள் வந்து விவசாயத்துலேருந்து வெளியேறதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மானாவாரி சாகுபடி பண்ணுறது. ஏன்னா மழை பெஞ்சால் தான் இவங்க சாகுபடி பண்ண முடியும். இந்த சிறு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியே இயங்குறாங்க. அது இல்லாமல் இவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா தரம் வந்து வெவ்வேறு தரத்தில் இருக்குது. ஒரே விவசாயி ஒரே நேரத்தில் ஒரே விதமான பொருள் உற்பத்தி பண்ணுறதில்ல. இதனால் இவங்க வந்து ஒருங்கிணைக்க முடியாமல் போகுது. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு வந்து இது டிமாண்டுன்னு சொல்ல போகிற எப்பவுமே அது அதி அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டிய விலை வந்து கிடைக்காமல் போகுது. அதாவது மார்க்கெட் டிமாண்டுக்கும் சப்ளைக்குமே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இவங்க வந்து உழைப்பு வந்து மெயினாக வந்து தரகருக்கு தான் போய் சேருது. இப்போ ஒரு இவங்க அது இல்லாமல் இவங்க வந்து ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறதுனால இவங்க வந்து வாங்க வேண்டிய இடுபொருள்கள், அதாவது விவசாயத்துக்கும் சரி கால்நடை உற்பத்திக்கும் சரி தேவைப்படுற இடுபொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்லறை வியாபாரிகிட்ட தான் வாங்குறாங்க. அந்த சில்லறை வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வியாபாரிகிட்டேருந்து வாங்குறாங்க. அதாவது ஒரு இடுபொருள் வந்து பல கை மாதிரி வரங்காட்டி அந்த இடுபொருளோட விலை வந்து அதிகமாகுது. அதே சமயத்தில் இந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மொத்த வியாபாரிகள் தான் கொள்முதல் பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து இடுபொருள்களை வந்து சில்லறை வியாபாரிகிட்ட வாங்குறாங்க, அப்புறம் விற்கும்போது மொத்த வியாபாரிகிட்ட விற்கிறாங்க. அதனால் இவங்க வந்து ரெண்டு பக்கமே நஷ்டம் அடைகிறாங்க. இந்த நஷ்டத்தை எப்படி போக்குறது, இதுக்காக இந்திய அரசு வந்து ஒரு திட்டம் வகுத்தாங்க. அந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள். இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல நிலையில் இறங்கிட்டுருக்கு. இந்த உழவர் உற்பத்தி அமைப்புகள் மூலமாக விவசாயிகள் வந்து பல்வேறு பயன்களை அனுபவிக்க முடியும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து தான் வந்து ஒரு இடத்துல இருக்கிற விவசாயிகள் வந்து ஒரு 25 ஒரு 30 கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கம்பெனி லிமிடெட் மாதிரி ஆரம்பிக்கணும். இதுக்குன்னு வந்து இந்திய அரசாங்கம் வந்து சில சட்டத்திட்டங்களை வந்து வகுத்திருக்கு. இந்த சட்டத்திட்டங்கள் படி ஒரு கம்பெனி அமைக்கும்போது இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒன்றிணைக்கப்படுறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்படும் இடுபொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம். அப்போது அவங்களுக்கு வந்து அவங்க இடுபொருள்களில் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும். அப்புறம் அது இல்லாமல் சந்தைப்படுத்தும் போது இவங்க நேரடியாக நுகர்வோருக்கு விற்கலாம். அதாவது கன்சியூமர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக சேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு
60% லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழுக்கள் வந்து அமைக்க வந்து மத்திய அமைச்சகம், அதாவது விவசாயம் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சகம் வந்து மற்றும் நபார்டு வங்கிகள் வந்து இதற்கான உதவிகள் பண்ணிகிட்ருக்கு. இதுக்காக வந்து 3 வருஷத்துக்கு வரைக்கும் அவங்க வந்து நிதியுதவி பண்ணுறாங்க. இந்த உழவர் உற்பத்தி குழுக்களை வந்து பல்வேறு வகையான நிலையில் வந்து அமைக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமர்டேட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அது இல்லாமல் ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ்னு இருக்குது, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் லிமிட்டெட் கம்பெனின்னு இருக்குது. இந்த லிமிட்டெட் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் முக்கியமானது. இந்த லிமிட்டெட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து பங்குதாரராக ஆகலாம், அவருக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணணும்னா முதன்மை உற்பத்தியாளராக இருக்கணும். அதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அதில் பங்குதாரர் ஆக முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிக் ப்ரைவேட் நிறுவனங்களாக சொல்கிற மாதிரிலங்க, அதில் வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து ப்ரைவேட் நிறுவனம் வச்சுக்கிங்களேன், யார் வேணாலும் பங்குதாரர் ஆகலாம். ஆனால் இந்த உற்பத்தி இது விவசாய உற்பத்தி குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து உறுப்பினர் ஆக முடியும். ஆனால் அதே இல்லாமல் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்தல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுத்தலாம். ஆனால் அதுவும் வந்து இதில் கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய குழுக்களில் வந்து இடம்பெற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் பங்குகளை வந்து மற்றவங்களுக்கு விற்கவும் முடியாது, மற்றவங்க வந்து வாங்க முடியாது, அப்படி வந்து ஒரு கம்பெனி சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் இது நிறைவேற்றுது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இடுபொருள்கள் வாங்கிறது, சந்தைப்படுத்துறது, இது தொழில்நுட்ப உதவி, பணத்தேவை, கடன் தேவை, இது எல்லாத்தையுமே வந்து இந்த குழுக்கள் மூலம் அவங்க வந்து கிடைக்குது அவங்களுக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழுக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 57 உற்பத்தி குழுக்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பழனி பக்கம் ஆயக்குடி அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா விவசாயிகள், அந்த கொய்யா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடைத்தரகர்களால் வந்து பார்த்திங்கன்னா சுண்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த தரகர்கள்ட்டேருந்து விடுதலை பட்டு நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உழவர் குழுக்கள் அமைக்கிறதுக்கு வந்து முக்கியமாக நான் சொன்னது மாதிரி குறைஞ்சபட்சம் 1000 பேராக தேவை. இதுக்கு வந்து ஒரு 20-25 கிராமத்துலேருந்து விவசாயிகள் வந்து முதன்மை ப்ரொடியூசர்ஸ், அதாவது அவங்க வந்து உற்பத்தியாளராக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு குழு ஆரம்பிக்க முடியும். இதுக்கு வந்து மத்திய அரசும் சரி நபார்டு வங்கியும் சரி 3 வருஷம் வரைக்கும் கடன் உதவி அளிக்குது. அந்த கடன் உதவி பெற்று இவங்க வந்து 3 வருஷம் வரைக்கும் அதை நடத்தலாம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை சுயமாக பண்ணிக்கலாம். இப்படி சுயமாக பண்ணும்போது அவங்களே வந்து கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நிகரான லாபம் பெற முடியும். இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் வந்து அருகாமையில் உள்ள வேளாண்மை கல்லூரியிலையோ இல்லை கால்நடை மருத்துவ கல்லூரியோ நீங்கள் அணுகலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் KM சக்திவேல் அவர்களை 0944-44-71-05-60 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 22/7/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, நிலக்கடலை கோ6 ரக சாகுபடியில் புதிய தொழில்நுட்ப முறையினை மேற்கொண்டு வரும் திருப்பூர் மாவட்டம் எடையபாளையம் கிராம வேளாண்மையாளர் சி சண்முகம் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தடிமர வரிசையில் மகாகனி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் காடுகளில் லாபகரமான ஊடுபயிர் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் காடுகள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ஜூட் சுதாகர் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.